துளசி உங்களோட விஷயம் சொல்லணும், கொஞ்சம் மெதுவாக போகல சொல்கிறேன்ல, கொஞ்சம் மெதுவாக போகல. ஆமாம், பூச்சி நேற்றுவங்கிட்ட ஏதோ சொன்னேன். ஆமாம், விஷயம் எனக்கும் தெரிஞ்சுட்டுதேன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத, யோசித்து பார்த்தேன். அவன் சொல்கிறது சரிதான் பட்டுது. ஆமாம், நீ என்ன சொல்கிற? சொல்கிறேன், கொஞ்சம் கூட மறுவாதி இல்லாமல். ஏய், எதுக்கு இப்போ நீ எழுதுற? பூச்சி என்கிட்ட சொல்லிட்டான்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளார எழுதுற? அவன் என்ன ஒன்று வச்சுக்கிறான் சொன்னான், கட்டிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கான். பேசாமல் கட்டிக்க வேண்டியதா? நீ எவனாவது பின்னாலே வந்தால் வேண்டான்னு சொல்லுவீங்க, வேண்டான்னு சொன்னால் மட்டும் பின்னாலே போவீங்க இல்லை? அவன் என்ன என்ன மாதிரி கருப்பாக இருக்கான், சிவப்பா அழகாக தானே இருக்கான், பெருசாக பிகு பண்ணிட்டு போகிறான். அதை பாரு, நீ கிடைக்கலன்னா மறந்து குடிச்சிடான், நாண்டிட்டு நின்றுவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வையான், அப்புறம் அவ்வளவுதான். ஏய், நாங்கள்லாம் ஒரே கேங்காக்கும், விட்டத்துக்காரங்களை பற்றி தெரியுமில்ல உனக்கு? சாயங்காலம் 5:30 பசங்களோட இதே இடத்துல இருப்பேன், வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றீங்க இல்லைன்னு வையா, கல்லை கட்டி கடலுக்குள்ளே தாத்துருவேன். ஏய், சொல்லிட்டேடா. ஆ, நல்லா பக்குவமாக தான்டா எடுத்து சொல்லியிருக்கேன், நல்ல பையன், நல்லா அழகாக தான் இருக்கான், அப்பா அம்மாவுக்கு ஊருக்குள்ளே நல்லா செல்வாக்கு இருக்குது அப்படி இப்படின்னு நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கேட்டு அழுதுட்டேன்ன பாரு, அழுதாலா? ஆனந்த கண்ணீர்ரா. உனக்கும் எல்லாரும் மாதிரி அப்பனாத்தால கூட பிறப்ப இருந்திருந்தா சொல்லியிருப்பா மாட்டணும் எனக்கு தெரியாது. எப்போ உனக்கு யார் இல்லைன்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் தான் உனக்கு எல்லாமா இருக்கணும்னு. நீயே சொல்ல, இந்த உலகத்துல என்ன எங்க ஆத்தாலையும் தவிர வேற யார் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பா? போயிட்டு வந்துடுறேன்.
வேலைக்கு போறவனும் கூலி வேலைக்கு போறவனுமே 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்கான். பள்ளிக்கூடத்துல கிடைக்கிற காலர்ஷிப்பு பணத்தையும் எல்ஐசி பைசாவையும் சேர்த்தா கூட 5 ரூபாய் தான் தேரும். என்ன வீர பண்ணி கிடக்கு, நான் தான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன்ல.